வருண்குமாருக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டு இருக்கிறது. சமூக வலைதளங்கள்ல கொலை மிரட்டல் விடுத்த புகாரின் அடிப்படையில தான் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரை சேர்ந்த நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகியை போலீசார் அதிரடியாக கைது செய்திருக்கிறார்கள். கட்சியினருக்கும் திருச்சி எஸ்பி வருண்குமாருக்கும் இடையே கடந்த சில தினங்களாகவே மோதல் போக்கு என்பது நிலவி வருகிறது. திருச்சி எஸ்பி வருண்குமாரை நேரடியாக சீமான் விமர்சனமுமே செய்து வந்தார். இதன் பிறகு திருச்சி எஸ்பி சீமானுக்கு ஒரு நோட்டீஸுமே அனுப்பியிருந்தார். தற்போது எஸ்பி வருண்குமாரை நாம் தமிழர் நிர்வாகிகள் சமூக வலைதளங்கள்ல விமர்சனம் செய்து வருகிறார்கள். அந்த வகையில்தான் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த நாம் தமிழர் கட்சியின் கண்ணன் என்பவரை திருச்சி போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். இவர் சமூக வலைதளங்கள் மூலமா திருச்சி எஸ்பி வருண்குமார் மற்றும் அவருடைய குடும்பத்தினருக்கு கொலை மிரட்டல் விடுத்துள்ளதாக சொல்லப்படுகிறது. மேலும் எஸ்பி வருண்குமார் அவருடைய மனைவி மற்றும் குழந்தைகளுக்கு எதிராக ஆபாச மிரட்டல் விடுத்துள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகளின் தூண்டுதலால் தான் எஸ்பி வருண்குமார் குடும்பத்தினருக்கு கொலை மிரட்டல் விடுத்துள்ளதாக அந்த புகாரில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எஸ்பி வருண்குமார் மற்றும் அவருடைய குடும்பத்தினருக்கு எதிராக ஆன்லைன் வன்முறை என புகார் தெரிவிக்கப்பட்டிருக்கு. எஸ்பி வருண்குமாரின் புகாரின் அடிப்படையில தான் நாம் தமிழர் கட்சி நிர்வாகி கண்ணன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அருப்புக்கோட்டையில வைத்து கைது செய்யப்பட்ட அவர் மீது 8 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் எஸ்பி வருண்குமாரின் மனைவி தாய் குறித்து அவர் ஆபாச பாடல் பாடியிருக்கிறார் எனவும் அந்த புகாரில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரையில பல்வேறு குற்ற சம்பவங்களை முழுமையாக கட்டுப்படுத்த மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் வருண்குமார் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார். மேலும் சமூக வலைதளங்கள்ல பொதுமக்களை அச்சுறுத்தும் விதமாகவும் கலவரங்களை தூண்டும் விதமாகவும் வீடியோ பதிவு செய்தார். சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் முன்னதாகவே தெரிவித்திருந்தார். இது போன்ற அதிரடி நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறார் எஸ்பி வருண்குமார். முன்னதாக போலீஸ் குறித்து அநாகரிகமாக பேசிய சீமானுக்கு திருச்சி எஸ்பி வருண்குமார் தரப்புல ஒரு வக்கீல் நோட்டீஸுமே அனுப்பப்பட்டிருக்கிறது. நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஒரு ஆர்ப்பாட்டத்துல போலீஸ் அதிகாரிகள் குறித்து கொச்சைப்படுத்தி ஒருமையில் பேசியிருந்தார். இது குறித்து வீடியோ வெளியாகி வைரல் ஆகிய நிலையில இது தொடர்பாக திருச்சி எஸ்பி வருண்குமார் சீமானுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருந்தார். ஜனநாயகத்தின் மீதும் கோர்ட்டு மீதும் எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. பொது மேடையில இவ்வாறு அநாகரிகமாகவும் கொச்சையாகவும் பொய்களை பேசுவதை பொதுமக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் எனவும் அவர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில நாம் தமிழர் கட்சியினருக்கும் எஸ்பி வருணுக்கும் இடையே மோதல் போக்கு நிலவி வருகிறது. இந்த நிலையில தான் அவருக்கு கொலை மிரட்டல் விடுத்த வழக்குல கண்ணன் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். குறிப்பா எஸ்பி வருண்குமார் அளித்த அந்த புகாரில நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய நபர்களின் தூண்டுதலின் பேரில் தான் இந்த கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கறது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.